வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நிதிஷ் தாட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் பட்டை சினமனை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்புறம் முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நூற்றுக்கணக்கான வகையான பட்டை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க குக்கிங்க்கு. ஆனால் நம்ம இந்தியாவில் அதிகமாக நம்ம உபயோகிக்கிறது இந்த ரெண்டு வகை தான், சிலோன் பட்டை. இது வந்து நார்மலாக எல்லா கடையிலையும் நம்ம வந்து கிடைக்கிறப்பட்டு இது வந்து கேசியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த சிலோன் பட்டை வந்து ரொம்ப மெல்லுஸாக இருக்கும். பாருங்கள், மெல்லுஸாக இருக்கும், ரொம்ப தின்னதாக இருக்கும். அது மாதிரி கலர் வந்து ஒரு மாதிரி டேண்ட் ப்ரௌன் மாதிரி இருக்கும் இதோட கலர். அப்புறம் உள்ள சுருள் சுருளாக இப்படி வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் ஹோலாக வாங்கினீங்கன்னா, பவுடர்டாக வாங்காமல். அதுக்கப்புறம் இந்த இதை பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும், உடைக்கக்கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு மாதிரி நம்ம மரப்பட்டை அந்த கலர் அப்படியே இருக்கும். ஒரு மரத்தோட தோலை வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அதே போல் இருக்கும். அது மாதிரி டேஸ்ட்டுமே இதில் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வரும், ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். அது மாதிரி தண்ணியில் போட்டு நம்ம எவ்வளோ கொதிக்க வச்சாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் ரொம்ப ஒன்றும் கலர் வராது. இது வந்து அப்படி கிடையாது, இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மெல் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் இது வந்து எங்கே அதிகமாக விளையுதுன்னா, இது வந்து ஸ்ரீலங்காவில் தான் அதிகமாக விளையுது. பேர்லேயே இருக்குது, சிலோன் பட்டைன்னு. அது மாதிரி இது வந்து யூரோப் கண்ட்ரீஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இந்த சிலோன் பட்டையை. இது வந்து சைனா, அமெரிக்கா, அப்புறம் ஏஷியா, நம்மளோட நாடுகளில், கேரளாவில் கூட இதை வந்து விளைவிக்கிறாங்க. இதை தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் சில வருஷங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டை தான் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு தான் இது வந்து வந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். நீங்கள் உங்களுக்கு எதாவது ஞாபகம் இருந்தால் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இதில் உள்ள மேஜர் முக்கியமான எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிமோரின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து பட்டையில் வந்து இருக்கும். அது இந்த பட்டையில் கம்மியாக இருக்கும், இந்த பட்டையில் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து இந்த பட்டையை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அந்த கிமோரின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து ரத்தத்தை வந்து தின்னாக்கும். இப்போ சர்ஜரி எல்லாம் பண்ணுறாங்கன்னா, சில மெடிசின்ஸ் கொடுக்குறாங்கல்ல, பிளட் வந்து கிளாட் ஆகாமல் இருக்கணும், அந்த மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. ஆனால் கம்மியாக இருக்குது, இதில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இது ஓவர் டோஸ் ஆச்சுன்னா இது வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லதில்லை. சில கண்ட்ரியில் இந்த பட்டையை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதுதான் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போது டயபெட்டிக் இருக்கிறவங்க, வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க, லிவர் இஷ்யூ இருக்கிறவங்கலாம் இது வந்து அவாய்ட் பண்ணணும். அவாய்ட்னா இதோட டோசேஜ் தான். இது வந்து நிறைய சாப்பிட்டா, அதாவது அடிக்கடி இது வந்து சாப்பிட்டா, நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டா, வெயிட்லெஸ்க்காக இப்போ நீங்கள் ஒரு பட்டை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா, நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது, இதை தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து சேஃப் டு யூஸ், சிலோன் பட்டை. ஸோ நம்மளோட நாட்டில் எல்லா கடைகளிலையும் ரொம்ப சுலபமாக கிடைக்கிற பட்டை வந்து இது தான். இதோட விலையுமே ரொம்ப கம்மியாக இருக்கும், எல்லா கடைகள்லையுமே இது இருக்காது. சில ஸ்டோர்ஸில் தான் இது வந்து இருக்கும், இதோட ரேட் வந்து ஜாஸ்தி. இப்போ சினமனோட நன்மைகள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, அந்த பட்டைனால நமக்கு என்னென்ன யூஸ், நம்ம எதுக்கு நம்மளோட உணவுகள் நம்ம செய்யும்போது நம்ம ஏன் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, இது வந்து டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி வந்து நிறைய இருக்குது. பட்டை பொதுவாகவே பட்டைக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. இது வந்து பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்னாவே நம்ம முதுமையை வந்து நோக்கி போகிறது வந்து தள்ளி போடும், இந்த சுருக்கங்கள் அதெல்லாம் வந்து சீக்கிரமாக ஏற்படாமல் இது வந்து இது பண்ணிக்கும். அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரினா, இப்போ ஏதோ ஒரு காயமாயிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக அதை சரி செய்கிற அந்த ரிப்பேர் ப்ராசஸை வந்து ஃபாஸ்ட் பண்ணிவிடும். அப்புறம் ஆன்டி இன்ஃபெக்ஷன், ஹார்ட் டிசீஸ் வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாகும். அப்புறம் இது வந்து ஹெச்ஐவி ட்ரீட்மெண்ட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இது வந்து கேன்சர் இதுலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இது வந்து சுகர் லெவலை வந்து நல்ல
ஒரு லெவலில் வச்சுக்கும், நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து பெஸ்ட் மெடிசினல் எஃபெக்ட். ஆனால் இது எல்லாமே மோஸ்ட்லி இந்த சிலோன் பட்டை தான். இதை தான் ட்ரூ சினமன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அதோட ப்ராப் இந்த கீமோரின் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இது வந்து ஹெல்த்துக்கு வந்து ஹார்ம்ஃபுல் தான், அதிகமான டோசஸில் நம்ம எடுக்கிற பட்சத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோப் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.